மத்திய அரசின் சுற்றுச்சூழல் விதிகளிலிருந்து பட்டாசுக்கு விலக்கு அளிக்க கூறி 300 பட்டாசு ஆலைகள் இன்று முதல் காலவரையறையற்ற வேலைநிறுத்தம். 15,000 பட்டாசு தொழிலாளர்கள் பாதிப்பு. இந்தியாவில் 90% பட்டாசு தேவையை பூர்த்தி செய்வது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 1000 மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் தான். இந்த நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி பேரியம் நைட்ரேட் மற்றும் சரவடிகளை உற்பத்தி செய்யக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. இதனால் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான பட்டாசு உற்பத்தியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அதில் பணியாற்றிய பட்டாசு தொழிலாளர்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள கும்பங்கோட்டை 7,000 பண்ணை மற்றும் ஆலங்குள பகுதிகளில் உள்ள 300 பட்டாசு ஆலைகளின் உற்பத்தியாளர்கள் வரும் 21ஆம் தேதி முதல் காலவரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்தனர். இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள கும்பங்கோட்டை 7,000 பண்ணை மற்றும் ஆலங்குளம் பகுதிகளில் உள்ள 300 பட்டாசு ஆலைகளின் உற்பத்தியாளர்கள் வரும் 21ஆம் தேதி முதல் காலவரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்தனர். இந்த நிலையில் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் விதிகளிலிருந்து பட்டாசு தொழிலை நீக்க வேண்டும் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 300 பட்டாசு ஆலைகளின் உற்பத்தியாளர்கள் இன்று முதல் காலவரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தால் அனைத்து பட்டாசு ஆலைகளும் தங்களுடைய உற்பத்தியை முழுவதுமாக நிறுத்தியுள்ளதால் அதனை நம்பியுள்ள 20,000 மேற்பட்ட பட்டாசு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர். மேலும் பட்டாசு ஆலை உரிமையாளர்களின் கோரிக்கைகளை மாவட்ட நிர்வாகமும் மாநில முதல்வரும் தலையிட்டு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் வெறும் 24ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பட்டாசு ஆலைகளின் சாவிகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டம் நடைபெறும் என பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர்.